வணக்கம். நான் உங்கள் பாலகிருஷ்ண பெருமாள், கோவை பாலி டிவிக்காக. பித்தகிரஸ்த தேற்றம் அல்லது பித்தகோரஸ் தேற்றம் அல்லது பைத்தகரிஷின் தேற்றம் என்பது ஒரு செங்கோண முக்கோணத்தின் உள்ள மூன்று பக்கங்களுக்கும் இடையே உள்ள தனிச்சிறப்பான ஒரு தொடர்பை கூறும் கூற்று. பாருங்கள், இது எப்படி அளக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. பித்தகரச தேற்றம் ஒரு செங்கோண முக்கோணத்தின் மிகப்பெரிய பக்கமாகிய செப்பக்கத்தின் கர்ணத்தின் இருமடிப்பானது மற்ற பக்க நீளங்களின் ஏ ப்ளஸ் பி இருமடிப்புகளின் கூட்டுக்கு ஈடு ஆ சமம். அதாவது எனக்கே புரியல. ஒரு செங்கோண முக்கோணத்தின் நீளத்திற்கு நீளம் அகலம் தான் ஒரு ஏ பக்கம் நீளம் அகலம் அதை இன்னொரு பக்கத்தோட அளவு அப்படின்னு. அதாவது ஏ ஸ்கொயர்னு ஏ பக்கத்தை ரெண்டு ஸ்கொயரை பண்ணிவிட்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் அது பி பக்கத்தில் அது ரெண்டாக பெருக்கிட்டு இஸ்இக்வல்டு அந்த மொத்த பரப்பு தான் சி. அதனோட ஏபிசி அந்த நீளமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது. இது தேற்றத்தின் கூற்று. ஒரு செங்கோண முக்கோணத்தின் அதிரின் செம்பக்கத்தின் கர்ணத்திறன் நீளத்தின் இருமடிப்பானது மற்ற பக்க நீளங்களின் இருமடிப்புகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். தோற்றத்தை கிரேக்க நாட்டு கணிதவியல் அறிஞர் மெய்வியல் அறிஞராக பித்தகோரஸ் கண்டுபிடித்தார் என்று பொதுவாக நம்பப்படுவதால் அவர் பெயராலே இத்தேற்றம் வழங்குகின்றது. ஆனால் இத்தேற்றத்தின் உண்மை அவர் காலத்தில் மிக பின்னமையே அறியப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வந்தன. செங்கோண முக்கோணத்தின் மிகப்பெரிய பக்கமாகிய செம்பக்கம் அல்லது கர்ணத்தின் நீளத்தை சி என்று கொண்டு மற்ற இரு பக்கங்களின் தாங்கிய பக்கங்களின் நீளத்தை ஏ ப்ளஸ் பி என்று குறித்தால் பித்தகரசம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இசிகோல் டு சி ஸ்கொயர். இப்பொழுது செம்பக்கத்தின் கர்ணத்தின் நீளத்தை நேரடியாக அறிய சி இசிகோல் டு ரூட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். செம்பக்கத்தின் நீளம் மற்றொரு பக்கத்தின் நீளமும் தெரிந்திருந்தால் மூன்றாவது பக்கத்தின் நீளத்தை கீழ்காண மாறு அறியலாம். ஏ இசிகோல் டு ரூட் சி டூ மைனஸ் பி டூ. அப்புறம் பி இசிகோல் டு ரூட் சி டூ இசிகோல் டு சரி மைனஸ் ஏ டூ. அது சி ஸ்கொயர் மைனஸ் ஏ டூ. இந்த பித்தகரச தோற்றத்தின் நீட்சியாக அல்லது பொதுமைப்பட்டதாக செங்கோண முக்கோணம் மட்டுமல்லாது எந்த ஒரு யூக்ளிட் சமதள முக்கோணத்திற்கும் பொருந்துமாறு கெசன்களின் விதி வகுக்கப்படுகின்றன. இந்த கெசன்களின் விதிப்படி மூன்றாவது பக்கத்தின் நீளத்தை அறிய மற்ற இரு பக்கங்களின் நீளங்களும் அவற்றுக்கிடையே உள்ள கோணமும் அறிய வேண்டும். மற்ற இரு பக்கங்களும் இடையே உள்ள கோணம் செங்கோணமாக 90 டிகிரி இருந்தால் கொசன்களின் விதி பித்தகரச தேற்றத்தில் விதியாக கருதப்படுகிறது. சுருங்கிவிடும். பாருங்கள், இந்த வட்டம் இப்போ மேலே சொன்னது இந்த வட்டத்துக்கு. ஒரு செங்கோணம் முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் மீதும் அரை வட்டம் காட்டப்பட்டுள்ளன. செம்பக்கத்தின் கர்ணத்தின் மீதுள்ள சீரான வடிவத்தின் பரப்பளவு மற்ற இரு பக்கங்களின் மீதும் உள்ள சீரான வடிவங்களின் பரப்பளவுகளின் கூட்டுக்கு ஈடு. அது பிராக்கெட் சமம் பை 8 ஈஸ்வல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ச பார்த்துக்கோங்க. இதையே எப்படி சொல்கிறது, அது புக்கு பார்த்தா சொல்லணும். பித்தகரசத்தின் விதியை வடிவங்களின் துணை கொண்டு மற்ற துண்டு வழிகொண்டு காட்ட ஒவ்வொரு பக்கத்தின் இருமடுப்புகளும் காட்ட ஒவ்வொரு பக்கத்தின் மீதும் ஒரு வட்டம் சதுரம் வரைந்து காட்டப்பட்டுள்ளன. அதுபோலவே சீரான எவ்வடிவும் இருக்கலாம் என்பதற்கு அருகில் உள்ள படத்தில் ஒவ்வொரு பக்கங்களின் மீதும் அரைவட்டங்களாக காட்டப்பட்டுள்ளன.
செம்பக்கத்தின் மீது உள்ள சீரான வட்டத்தின் பரப்பளவு மற்ற இரு பக்கங்களின் மீதுள்ள சீரான வடிவங்களின் பரப்பளவும் கூட்டுச்சு ஈடு. இதே போல் சமபக்க முக்கோணங்களும் சீர் அறுகோணங்களும் போன்றவை அமைத்து காட்டலாம். தோற்றத்தின் பிற வடிவங்கள். பித்தகரச தோற்றம் ஈஸியானதுங்க, ஆனால் இதில் வேறு மாதிரி போட்டிருக்கு. நான் படிக்கும்போது வேறு மாதிரி போட்டிருந்தது, ஆனாலும் புரியும்படியாக இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர், இதே எங்களுக்கு புரிஞ்சுது. அதாவது ஒரு முடிப்புக்கு இரண்டு, அதாவது ஒரு கோணத்தின் இந்த இருக்கிறது வந்து ஏ ஸ்கொயர், இந்த இருக்கிறது பி ஸ்கொயர்னா அந்த ரெண்டுத்தோட இதுதான் அடுத்த பக்கத்து. இந்த ரெண்டு தொகையின் கூட்டு, ரெண்டு பக்கங்களின் கூட்டுத்தொகை, அதாவது ஏ ஸ்கொயர். அதாவது பஞ்சுன்னா அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி, இன்னொன்று பத்துன்னு வச்சுக்கோங்களேன், பயத்து பயத்து நூறு. அப்போது ஐயஞ்சு இருபத்தஞ்சி ப்ளஸ்ஸு நூறு இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். அப்போ இந்த நூற்றி ஐம்பது ஆச்சு, ஐயஞ்சு இருபத்தஞ்சா, இது ஒரு பயத்து பயத்து நூறுரூவா. அப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சி, நூற்றி இருபத்தஞ்சி இஸ் ஈக்குவல் நூற்றி இருபத்தஞ்சி, அதில் ஒன்று ஒன்று ஸ்கொயர் பண்ணோம். நூற்றி இருபத்தஞ்சி அதாவது சி ஸ்கொயர், நூற்றி இருபத்தஞ்சி அப்போ பண்ணால் இரநூத்தி ஐம்பது. அதுதான் உண்மையான ஒரு நீளத்தின் முக்கோணத்தின் சி பக்கத்தின் நீளம், சி பக்கத்தின் நீளமாகும். இதான் இந்த பித்தகரச தேற்றம். நான் சரியாக சொன்ன சொல்லியன்ட்டு நீங்கள் கணித மேதைகள் பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இது ஷேர் பண்ணுங்கள், கோவை பாலி டிவிங்க பாருங்கள். கோவை பாலி டிவிக்காக உங்கள் பாலகிருஷ்ணன் பெரும்பால். நன்றி. முற்றிலும் ஒரு பொழுதுபோக்கு சேனல் நம் இது கோவை பாலு டிவி. இது ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.